ஹாய் யூவர்ஸ், அதாவது வந்து சயின்ஸ், அதோட டெக்னாலஜி, அதோட மாடர்னைஸ்டு டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் வந்து அதோட வளர்ச்சி இயர் பை இயர், செஞ்சுரி பை செஞ்சுரி, இது வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டே தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சின்ன மாற்றம் கூட கம்மியாகாது. அதாவது அதோட டெக்னாலஜி வைஸ் சரி எவ்வளோ போனாலும் அதோட மாற்றம் மட்டும் கம்மியாகாது, இறங்கவும் இறங்காது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ இருக்கிற மாடர்னைஸ்டு டெக்னாலஜி வச்சு கூட வந்து செயற்கையா விஷயங்கள் பண்றதுக்கு நிறைய யோசிக்கிறாங்க. அப்படி செயற்கையா பண்ணும்போது ஏகப்பட்ட எதிர்ப்புகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்ப வந்து மக்களுக்கு மீடியா சோசியல் மீடியா மூலமா தெரியறதுனால நிறைய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம உண்மையாலுமே தேவைப்பட்டா அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஒரு இடத்துல வந்து அது தேவைப்படுது, ஓகேங்களா, அது ஆர்டிஃபிஷியலா இருக்கட்டும் இல்ல வந்து நேச்சுரலா இருக்கட்டும், சரி ஓகே தேவைப்படுது அப்படின்னா அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வந்து மலை பிரதேசங்கள்லாம் வந்து போக்குவரத்து அப்படின்றது வந்து மழையை கொடாஞ்சுதான் நம்ம போக முடியும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மழையா கொடையா கூடாது, இல்ல பிரச்சனையாகும், இயற்கை சூழல் அழையும்னு சொல்லியிருந்த மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படுறதுனால அந்த மாதிரி இடங்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அப்படின்றதுனால அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே இடத்துல வந்து இப்ப இன்னும் கொஞ்சம் சொகுசும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்து இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 1902 நடந்த ஒரு விஷயம். அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா, மழை அப்படின்ற வர வைக்கிறதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ், கெமிக்கல்ஸ், ஹெலிகாப்டர்ஸ்ல போய் கெமிக்கல்ஸ் போர் பண்ணாங்க, கிளவுட்ல கிளவுட் ஃபார்மிங் மூலமா வந்து மழை வந்தது அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் 1902 கம்ப்ளீட்டா இது எதுவுமே இல்லாத காலத்துல ஒரு டெக்னாலஜி மூலியமா மழை வர வச்சிருக்காங்க, அதுக்கான ட்ரேசஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஒரு ரெயின் மேக்கிங் மிஷினை உருவாக்கியிருக்காரு பைகோரி அப்படின்ற ஒரு என்ன ட்ரேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1985 கேட் புஷ் ரிலீஸ் பண்ண கிளவுட்பஸ்டிங் அப்படின்ற ஒரு சாங்ல பர்டிகுலரா ஒரு 4 sentences, ரெயின் ரெயின் கம் இட் ரெயின்ஸ் கம் பிகாஸ் ஆஃப் கேட் புஷ் மிஷின் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வரிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாக்டா தெரியலனாலும் அதோட மீனிங் இதுதான், பிகாஸ் அந்த பைகோரி அப்படின்ற ஒரு மிஷின், அவர் மேக் பண்ண மிஷினால அந்த மழை வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் அந்த அந்த பாட்டில் இருந்திருக்கு. அதை பத்தி பின்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் விசாரிச்சு அவங்க கிட்ட கேட்ட போது வந்து அவங்களோட ஃபாதர் ஃப்ரெண்டா இருந்த ஒரு சயின்டிஸ்ட் மூலியமா இந்த ஒரு விஷயம் கிடைச்சதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிஷின்ல இருந்து மழை வர வைக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, என்ன அப்படி டீப்பரா அந்த மிஷினை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட இப்ப நம்ம இருக்கிறது 2023, ஒரு 121 வருஷம் நம்ம போய் பின்னாடி பார்த்தோம்னா ஏகப்பட்ட ட்ரேசஸ் வந்து எழுதியிருக்காங்க, நியூஸ் பேப்பர்ஸ்லயும் பப்ளிஷ் ஆயிருக்குன்றதுதான் உண்மை. அதாவது பர்டிகுலரா அர்ஜென்டினா, அது மட்டும் இல்லாம சில யூஎஸ் பேஸ்ட் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இவரை பத்தின ஆர்டிக்கல், இவர் மேக் பண்ண ரெயின் மேக்கிங் மிஷின் வந்து நிறைய பப்ளிஷ் ஆயிருக்கு. எஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ரெயின், ஒரு மிகப்பெரிய பேரை கொண்டு போட்டுருவாங்க தெரியுமா, கடவுளுக்கு ஈக்குவலா ரெயினை வரவேற்கக்கூடியவர் அப்படின்றவரு, அந்த மாதிரி இவர் வந்து மிகப்பெரிய பேரை கொண்டு கருதி இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சின்ன மிஷின் கண்டுபிடிச்சிருக்காரு, ரெயின் மேக்கிங் மிஷின். அந்த மிஷின்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமா பூமியில எங்க வந்து தண்ணி இருக்கோ அதை அட்ராக்ட் பண்ணி ஏதோ ஒரு ப்ராசஸ் மூலியமா மழை வர வச்சிருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப பயங்கரமான கிளவுட்ஸ், ரொம்ப ஹார்டான கிளவுட்ஸ், அந்த கிளவுட்ஸ் வந்து இந்த மிஷின்ஸ் மூலியமா மழை வர வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி 1902 to 1935 வரைக்கும் நிறைய ஆர்டிகல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. எஸ் இதெல்லாம் தவிர்த்து வேற என்னென்னலாம் பண்ணிருக்காரு. இப்ப வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலே அந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு, அதே மாதிரி வந்து பேட்டன் ரைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும். இவருக்கும் அந்த மாதிரி 1930s அதாவது வந்து இவர் கண்டுபிடிச்ச ரெயின் மிஷினுக்காக நிறைய பேட்டன் ரைட்ஸ் வாங்கறதுக்காக நிறைய பேர் இவரை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, அப்ரோச் பண்ணிருக்காங்க. பட் இவர் எதுக்குமே ஒத்துக்கல, தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தின விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், ஏன்னா இது எந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கும் இல்ல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி அப்படியே மூடி மறைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டரா, அதாவது என்னன்னா, அவரை பத்தி டீப்பரா விசாரிக்கும் போது அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜினியர், இட்டாலியில படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய ஹிஸ்டரி எல்லாம் தெரிய வருது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 regions அர்ஜென்டினால இவரை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக 1951 என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்ஜென்டினால ஒரு இடத்துல வந்து மழை வர வச்சிருக்காரு, கிளவுட் பர்ஸ்டிங் அந்த மாதிரி ஏதோ பண்ணி இந்த ரெயின் மிஷின் மூலியமா மழை வர வச்சிருக்காரு. அதே சமயம் வந்து சான்ஜுவாங் அப்படின்ற ஒரு இடத்துல, அதே மாதிரி அர்ஜென்டினால் சான்ஜுவாங்ன்ற இடத்துல வந்து 1.2 centimeters அளவுக்கு மழை பெய்ய வச்சிருக்காரு இந்த ரெயின் மிஷின் மூலியமா.
இது எல்லாமே வந்து ட்ரேசஸ், அதாவது வந்து ஏதோ ஒரு இடத்துல சின்னதா நியூஸ் பேப்பர்ல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய விஷயம்தான். பட் இதை தவிர்த்து வந்து அவர் நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. ஃபைனலா வந்து அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மெட்ரலாஜிக்கல் சென்டருக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் சிட்டில வந்து மழை வைக்க வர வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி 1939 சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து அந்த சிட்டில மழை வர வந்திருக்கு அந்த டைமுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் சொன்ன டைமுக்கு வந்து அந்த கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி மழை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அந்த டைம்ல இருந்தவங்களுக்கு தெரியும். பட் இதை பத்தின கிளியர் ஹிஸ்டரி கிடையாது தவிர, இதை பத்தின நோட்ஸ் அதாவது நியூஸ்ல இல்லைன்னா வந்து சில ட்ரேசஸ் இருக்கே தவிர, இவரை பத்தி இந்த ரெயின் மேக்கிங் மிஷினை பத்தி பெருசா இவர் கண்டுபிடிச்சாரு, இவர் தான் வந்து இதுக்கு பேட்டர்ன் வாங்கியிருக்காரு, இதனால இப்படிலாம் வர வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ரெயின் மேக்கிங் மிஷின் கூட கிடையாதான் அப்படின் அளவுக்கு அழிஞ்சிச்சு. இவர் வந்து மொத்தம் டூ டைப்ஸ் ஆஃப் ரெயின் மேக்கிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து கம்மியா சாஃப்டா மழை வர வைக்கிறதுக்கும், ஒன்னு வந்து ரொம்ப ஹார்டா இருக்க கிளவுட பர்ஸ்ட் பண்ணி அந்த கிளவுட்ஸ்ல இருந்து மழை வர வைக்கிறதுக்குன்னு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரன் மேக்கிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு, ரெயின் மேக்கிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. இது வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம ரிசர்ச் பண்ணி இன்னும் வந்து டீப்பரா இவரை பத்தி அனலைஸ் பண்ணி கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா இந்த ட்ரேசஸ் வச்சு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி, எந்த எஃபெக்டும் நேச்சருக்கு ஆகாத மாதிரி கண்டிப்பா ரெயின் மேக்கிங் மிஷினை வந்து எடுத்துட்டு வரலாம். சப்போஸ் இது வேணாம் அப்படின்னு விட்டாலும் இதை விட்டுடலாம். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரேசஸ் வந்து உண்மையாலுமே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரேசஸ் இல்லாம அதை பத்தி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் யாருமே ஸ்ப்ரெட் பண்ண மாட்டாங்க. நானும் கொஞ்சம் டீப்பரா அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கிடைச்சது. கடைசியா வந்து 1972 கிட்டத்தட்ட வந்து 81 வந்து இவர் வந்து ஒரு இடத்துல ஏழையா காசே இல்லாம இறந்துட்டு இருக்காரு. இவரை பத்தின ட்ரெஸ்ஸஸ் இவ்வளவுதான் இருக்குது இப்போதைக்கு. இன்னும் டீப்பரா யாராவது இவரை பத்தி தெரிஞ்சதுன்னா, பைகோரியை பத்தி தெரிஞ்சதுன்னா, அவர் வந்து ஸ்பெல்லிங் வந்து BIGORY, பைகோரின்னு சில இடத்துல போட்டிருக்காங்க, பிகோரின்னு போட்டிருக்காங்க, தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பேசணும்னு நினைச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பபாய், சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பபாய்.